Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்லயே சூப்பரான கீ ஹோல்டர் ரெடி பண்ணிக்க போறோம். இந்த கீ ஹோல்டர் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நீங்க நிறைய கீ மாட்ட போறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அசம்பிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியான கீ தான் மாட்ட போறேன், அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் நிறைய கீ மாட்ட போறீங்கன்னா இன்னும் நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டிக் பக்கத்துல நிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹாட் க்ளூகன் எடுத்துக்கோங்க. ஹாட் க்ளூகன் ரிவ்யூ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல ஹாட் க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிருங்க. இப்போ அதுவே எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிக்கும். நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் வந்து மூணு இடத்துல நான் அதே மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போதான் நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பார்க்கறதுக்கு அழகான ஒரு டிசைன் மாதிரியும் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு யூ பின் மாதிரி ஒரு ஸ்லைட் பின் இருக்கும் தெரியுங்களா, அதை எடுத்து அதை இந்த மாதிரியே வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க, பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள், நான் நிறைய பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை பின்னாடி திருப்பி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஹாட் க்ளூகன் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து ஒட்ட போகிறோம். ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று குட்டியாக பெண்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று பெருசாக பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஹாட் க்ளூகன் வந்து ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஹாட் க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உடச்சி அதுக்கு மேலேயே ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஸ்டெப் தான். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது நீங்கள் உங்களோட இஷ்டப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டோன்ஸ் அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பின்னாடி வந்து மாட்டி விடுறதுக்கு கொஞ்சம் ஹாட் க்ளூகன் அப்ளை பண்ணி அப்படியே வந்து இந்த மாதிரி திருப்பி ஒட்டி விட்டுருங்க. இதுவும் இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே திரும்பியும் கொஞ்சம் ஹாட் க்ளூ போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதாவது பாப்சிக்கல் ஸ்டிக், ஐஸ்கிரீம் ஸ்டிக் எது வேணால் அதை அப்படியே மேலே ஒட்டி விட்டிங்கன்னா அது இன்னும் க்ரிப்பாகி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எது வேணால் மாட்டி வச்சுக்கலாம். கீன்னு இல்லை, நீங்கள் செயின் எது வேணால் மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற பிரச்சனை இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.